தனக்கென ஒரு தனி சரித்திரத்தை தனி உலகை படைத்துக் கொண்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வசனங்களை இன்றளவு மிஞ்சியிருந்த வசனங்கள் அந்ததாக கிடையாது, கருத்துக்கள் கிடையாது. எனவே கருத்தாளமிக்க வசனங்களை, புரட்சிகரமான வசனங்களை தன்னுடைய எழுத்துக்களாலே உருவாக்கி தமிழ் திரையுலகிலே தன்னுடைய பாடல் வரிகளாலும் தன்னுடைய எழுத்துக்களாலும் வசன நடையிலேயும் புரட்சியை உருவாக்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்று சொன்னால் மிகையாக அது. இன்றைக்கு என் தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 80 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தனி ஒரு மனிதனாக தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் வளர்த்து வைத்த ஒரு மாபெரும் தலைவர் தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரையா என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்காக நீங்களுடைய பொன்னான நேரத்தை இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நபர்கள் கல்வி கிடையாது, ஆனால் இன்றைக்கு எல்லோரும் படித்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரையா அவர்கள். இதேபோல் பெரம்பலூர் மாவட்ட கலை இலக்கிய பேரவை சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலைஞரின் கவிதைகள் திரைப்பட வசனங்கள் ஒப்பித்தல் போட்டிகள் நடைபெற்றது. கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சுந்தர்ராஜ் தலைமையில், துணை அமைப்பாளர் தர்மபூபதி வரவேற்புரையில், மாவட்ட தலைவர் முத்தரசன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியை மாநில செயலாளர் வன்னை அரங்கநாதன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதயத்தை தந்திடு அண்ணா, புறநா நூற்று தாய் ஆகிய தலைப்புகளில் நடைபெற்ற போட்டிக்கு கவிஞர் முத்தரசன், முனைவர் தம்புசாமி, பேராசிரியர் நீலவேணி, முனைவர் சிவசாமி, பேராசிரியர் ஹேமமாலினி, கவிஞர் தேசிங்கு ராஜன் ஆகியோர் நடுவர்களாக இருந்து போட்டிகளை நடத்தினர்.